நம் குட்டி குட்டி ஆசைகளில் துள்ளி திரியும் செல்ல பிராணிகளுக்கான இந்த பகுதி செல்லக்குட்டி. இன்னைக்கு நம்ம செல்லக்குட்டி பகுதியில் ஸ்ரீனிவாஸ் அவங்களோட செல்லக்குட்டியை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் ஸ்ரீனிவாஸ். எவ்வளோ வருஷமாக உங்கள் செல்லக்குட்டியை நீங்கள் வளர்த்துட்டு வரீங்க? நான் இப்போது இந்த கொரோனா டைமில் தான் வாங்கினேன். கரெக்டாக போன ஜூனில் தான் வாங்கினேன். ஸோ இந்த கொரோனா டைமில் ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரெஸ் வீட்டில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சொல்லி தான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே வளர்த்ததில்லை. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் பெட். ஸோ இதுதான் வாங்கினேன், முதல் முறையாக வாங்கி. ஆமாம், முதல் முறையாக வாங்கின பெட்டு இதுதான். கோயம்புத்தூர்லேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலயமா அப்போவே புக் பண்ணி உடனே எடுத்துகிட்டு வந்தேன். ஓ, கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆமாம். உங்கள் செல்லக்குட்டியோட பேர் என்ன? என்னோடய செல்லக்குட்டியோட பேர் கேபோ. ஆக்சுவலாக மிச்ச நேரத்தில் என்ன பண்ணணும் தெரியாமல் ஃபுல்லாக மொபைல் அதில் இதுலன்னு உட்காந்துட்டு இருப்போம். இந்த வந்ததுலேருந்து இதை பார்க்குறதுக்கே டைம் சரியாக இருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா பண்ணாவே போச்சு. ஓ, உங்கள் செல்லக்குட்டி வந்து பண்ணுற குறும்புத்தனம் நிறைய பண்ணும் போல இருக்குது. என்னென்ன குறும்புத்தனம்லாம் பண்ணும்? என்ன குறும்புத்தனம் பண்ணுன்னா, அந்த ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார் சுற்றிட்டே இருக்கோம், அப்புறம் விளையாட கூப்பிட்டுட்டே இருக்கோம். இந்த 2 to 6 வரைக்கும் அது கூட எல்லாரும் இருக்கணும். எல்லாரும் இருந்தால் தான் அது ஜாலியாக அப்படியே வீட்டில் ஆள் இருந்தால் கூடியே இருக்கணும், விளையாடிட்டே இருக்கும் ஜாலியாக. உங்கள் பேர் என்ன? ரியா. ரியா, என்ன படிக்கிறீங்க? ஐ அம் ஸ்டடிங் 8th ஸ்டாண்டர்ட். 8th படிக்கிறீங்க. சரி, நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த படிப்பு அதுக்கப்புறம் நீங்கள் விளையாட்டு போக, நீங்களே ஒரு சின்ன குழந்தை, உங்களை பார்த்துக்கிறதுக்கே ஆள் வேணும். உங்கள் செல்லக்குட்டியை கவனிச்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கா? இருக்கு. நிறைய குறும்புத்தனம் பண்ணுமா? எப்படி நீங்கள் அதெல்லாம் சமாளிக்கிறீங்க? அவனுக்கு வந்து ஒரு ஃபீட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தானா அப்படியே நார்மலாகிடுவான். நார்மலாகிடும். அங்கே பாருங்க, எவ்வளோ குறும்புத்தனம் இப்பயே பண்ண ஆரம்பிச்சிட்டான் சேட்டையை. ஓகே, காலையில் 5:30 எந்திரிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் காலையில் என்ன ஃபுட்டு எல்லாம் கொடுப்பீங்க? கல்ல முட்டை சாப்பிடுவோம். ஆ, முட்டை சாப்பிட்டுட்டு வாக்கிங் போயிட்டு மறுபடியும் வந்து தூங்கிடுவோம். ரெகுலராக தினமும் நீங்கள் சாப்பிட கொடுப்பீங்களா? கேபோ, கேபோ மதியம் என்ன சாப்பிட கொடுப்பீங்க? அவனுக்கு ரைஸ், சிக்கன் ரைஸ். சிக்கன் ரைஸ் டெய்லி? சிக்கன் ரைஸ் கொடுப்பீங்களா? எஸ், ஆமாம், மோஸ்ட்லி. அப்போது வெஜ்ஜே தொட மாட்டாங்க? தொடுவாங்க அப்பப்போ, அப்பப்போ. ஓ, உங்கள் செல்லக்குட்டிக்கு வந்து என்னென்ன ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்கீங்க நீங்கள்? அவனுக்கு சிட் தெரியும், ஸ்டாண்ட் தெரியும், ஷேக் ஹேண்ட் தெரியும், ஹைஃபை தெரியும், அப்புறம் ஸ்பின் தெரியும், ஜம்ப், கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். ஹைஃபை எல்லாம் தெரியுமா? எங்கே கேளுங்க, போடுவாங்களா? எப்படி, உங்களுக்கு மட்டும்தான் ஐஃபை போடுமா இல்லை? இல்லை கேட்டேன். ஓ, இது கொடுத்து ஏமாத்து. ஹைஃபை 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 போடுங்க, தரேன். எனக்கு எனக்கு ஐஃபை போடுங்க. இங்கே 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 செகண்ட். ஏ, குட் கேர்ள், குட் கேர்ள், குட் கேர்ள். கையில் இருக்கிறது வேணும். அது எப்படி, உங்கள் கேபோ வந்து பசிக்கிற டைமில் அவளாக கூப்பிட்டு கேட்பாளா உங்கள் செல்லக்குட்டி, இல்லை நீங்களா அந்த டைமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு? இல்லை, நம்ம டைமுக்கு கொடுத்தா போதும். மார்னிங் வந்து 2 முட்டை கொடுப்பேன், மதியானம் ஃபீடு சிக்கன் ரைஸ் இல்லைனா அதோட ஃபீட் ட்ரை ஃபுட் இருக்குது அது கொடுப்பேன். நைட்டு ஒரு வேளை, நைட்டு ஒரு வேளை. உங்கள் செல்லக்குட்டிக்கான தனித்துவம்னா என்ன சொல்வீங்க? மற்ற டாக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எல்லாருக்கூடியும் ஃப்ரெண்ட்லி. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு 100 பேர் டெய்லி, நான் இப்போ நான் வாக்கிங் கூட்டு போனேன்னா ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஃபுல்லாக. ஓ, பார்த்த 2 செகண்ட்லேயே என் கூட ஃப்ரெண்ட் ஆகி? எல்லாருமே ஃப்ரெண்டு தான். அதே மாதிரி கடிக்க இது வரைக்கும் கடித்ததே இல்லை யாருமே. கடித்ததே கிடையாது. என்ன கூட கடித்ததே கிடையாது இது வரைக்கும்.
வாய்க்குள்ளேயே கை விட்டாலும் கடிக்காது. உங்க செல்லப்பிராணி வாங்குறதுக்கு முன்னாடி இருந்த உங்க மனநிலை, இதுக்கப்புறம் வாங்கி இப்ப இருக்கிற உங்க மனநிலை என்ன? வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்றதே தெரியாது, ஃபுல்லா மொபைல் அதுலதான் உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ வாங்கினதுக்கு அப்புறமா இவங்களை பார்த்துக்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அப்புறம் ஒரு அது ஒரு ரிலாக்ஸேஷனாகவே இருக்கும். அவங்கள பார்த்துக்கிறது, அவங்க விளையாடுறது, அவங்களோட அஃபெக்ஷனேட்டாக இருக்கிறது, பண்ணுற குடும்பத்தனம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ வாங்குற வரைக்கும் எல்லாருமே சொன்னாங்க வாங்க, அதை கஷ்டம் வளர்க்குறது. எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, அது ஆக்சுவலாக ஒன்றும் பெரிய இது இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரம் உங்களே நீங்கள் மாற்றிக்கணும், அவ்வளோதான். உங்களோட ஆக்டிவிட்டீஸை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளோட அப்படியே சேர்ந்து பழகிடும். உங்கள் செல்லக்குட்டி வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் என்னென்னு சொல்வீங்க? அவனுக்கு சிக்கன் ப்ரான் ரொம்ப பிடிக்கும், எல்லாத்தையும் விரும்பும். ஓ, செகண்டு முட்டை, முட்டைனாலே ஃபேவரெட், எப்போ கொடுத்தாலும் சாப்பிடுவான் முட்டை. சைவம் அதில் அதில் அவனுக்கு கேரட் ரொம்ப பிடிக்கும், கேரட் பீன்ஸ் ரெண்டுமே. ஓ, எப்பயுமே விரும்பி சாப்பிட்றது அப்படின்னு ப்ரான் மட்டும் நல்லா விரும்பி சாப்பிடுவாள். உங்கள் செல்லக்குட்டி கூட நீங்கள் விரும்பி விளையாடக்கூடிய விளையாட்டு என்னென்ன? அவனுக்கு ரன்னிங் ரொம்ப பிடிக்கும், நல்லா ஓடுவான் மொட்டை மாடியில். நான் ஓட வைக்கிறதுனா உங்கள் வீட்டுக்குள்ளே இப்படியேவா இல்லை வெளியில் கூடுவான்? வெளில நாங்கள் அன்லீஷே பண்ண மாட்டோம், மொட்டை மாடி வீட்டுக்குள்ளே மட்டும்தான். ஓ, உள்ளவே வச்சு வச்சு ஓடுவான். ஸ்ரீனிவாஸ், உங்கள் செல்லப்பிராணி வந்து எல்லாருக்கூடிய எளிதில் பழகும் அப்படின்னு சொன்னீங்க. மனிதர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற உயிரினங்கள், மற்ற ஜீவங்கள் கூட நல்லா பழகுமா? இங்கே சரௌண்டிங்ஸ்லேயே நிறைய நாய் இருக்குது, முக்கியமாக ஹஸ்கி, ராட்வீலர் கூட எல்லாமே கூட நல்லா தான் பழகும். அந்த ராட்வீலரும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் பழகும். ஸோ எல்லாருக்கூடையும் செம்ம ஃப்ரெண்ட்லி, இந்த சின்ன குழந்தைங்க எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்லி. சின்ன குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீ எப்படி, நீங்கள் பயிற்சி கொடுக்கும்போதே இவங்க கூடலாம் நல்லா பழகணும் அப்படின்னு ஏதாவது சொல்லி கொடுப்பீங்களா, இல்லை அதுக்கான இயல்பாகவே அதுக்கு? இல்லை, இது பீகிள்கான இயல்பே ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான் பீகிள் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு வாங்கும் போதே எனக்கு எதுவுமே தெரியாது, நானும் பயந்து பயந்து தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு நானே பார்த்தா பயந்து ஓடுவேன், அதுக்கப்புறமா பழக பழக ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இந்த மாதிரி கடித்தது இல்லை, எதுவுமே வேணதில்லை. இங்கே ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் ஒன்று இருக்கும், அது பாய வந்தால் கூட இது வந்து பயந்து பின்னாடி போகாமல் விளையாட தான் போகுமே தவிர. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எல்லாருக்கூடையும் பயங்கர அட்டாச்சு. உங்கள் இந்த செல்லக்குட்டிக்கு வந்து திடீர்னு காய்ச்சல் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க, எப்படி மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போவீங்க, அந்த மாதிரி அறிகுறியெல்லாம் இது வரைக்கும் ஏதாவது அனுபவிச்சிருக்கீங்களா? நான் வாங்கின புதுசில் எனக்கு எதுவுமே தெரியாது நாயை பற்றி. இந்த மாதிரி மோஷன் சிக்னஸ் வந்துச்சு ஒரு வாட்டி, அப்புறமா வார்ம்ஸ், அந்த புழு அதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ரெஸ்ட் ரூமில். ஸோ எனக்கு என்ன பண்ணுனே தெரில, டாக்டர்கிட்ட கூட்டு போனேன், அவர் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து அது சரியாயிடுச்சு. எப்போவுமே ஆக்டிவாக தான் இருக்கும், ஆக்டிவாக இல்லைனாலே கண்டுபிடிச்சிடலாம் ஏதோ ப்ராப்ளம்ன்ற மாதிரி நான் கெஸ் பண்ணிடுவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த டாபு குட்டிக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, காய்ச்சல் அப்படின்ற டைமில் வந்து யார் வந்து அதிகமாக பார்த்துப்பா? அம்மா தான் எல்லாமே பார்த்துப்பாங்க, அம்மா தான் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தருவாங்க, அவங்க சொல்லி தான் நீங்கள் செய்வீங்க. சரி, உங்கள் நீங்கள் 4 பேர் இருக்கீங்க வீட்டில், இந்த 4 பேரில் வந்து யார்கிட்ட ரொம்ப அதிகமாக செல்லமாக விளையாடுவான்? எங்கிட்ட எல்லாருக்கிட்ட மட்டும்தான், அம்மா கிட்ட அப்பா கிட்ட பயப்படுவான். உங்ககிட்ட ரொம்ப செல்லமா இல்லை அவர்கிட்ட ரொம்ப செல்லமா? ரெண்டு பேர்கிட்ட ஈக்குவலாக செல்லும், ஈக்குவல். அவனுக்கு ஒருத்தவங்க பிடிச்சது இன்னொருத்தவங்களை பிடிக்கல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாரையும் பிடிக்கும். இன்னைக்கு நம்ம நண்பன் நிகழ்ச்சியில வந்து ஸ்ரீனிவாஸ் அவர்களோட செல்லக்குட்டியை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்ரீனிவாஸ், பொதுவாகவே வந்து பயிற்சி கொடுக்கறதுக்குன்னு தனியாக ஒரு ஆளுங்கள்லாம் இருப்பாங்க, அங்கே போயிட்டு பயிற்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டே வருவோம். ஆனால் நீங்கள் வந்து நீங்களே செப்பரேட்டாக வளர்க்குற நீங்களே பயிற்சி கொடுக்குறீங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன், எப்படி நீங்கள் அந்த பயிற்சி கொடுக்குறீங்க? நான் ஆரம்பித்தது வந்து ஃபஸ்ட்டு எனக்கும் பயிற்சி கொடுக்க தெரியாது, நான் தான் என்னோடய ஃபஸ்ட்டு பெட்டு, நான் எனக்கும் பயிற்சி கொடுக்க சுத்தமாக தெரியாது. இந்த வீடியோஸ்லாம் பார்த்து டாக்டரோட அட்வைஸ் கேட்டு அப்படி தான் நான் பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய பெட்டு வந்து எல்லாமே டக்குன்னு புரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு டிஃபிகல்ட்டி எனக்கு தெரில, மேபி ஒரு ட்ரெயினராக இருந்திருந்தால் நிறைய நாய் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் தெரிஞ்சிருக்கும். இது உடனே கற்றுக்கிச்சுனால தெரில,
ஏன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது இந்த டாய்லெட் ட்ரைனிங் மட்டும்தான். ஓ, ஸோ இந்த டாய்லெட் ட்ரைனிங் நான் பண்ணுறது முக்கியமான விஷயம் அதுதான். இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், எல்லாருக்குமே இந்த டாய்லெட் ட்ரைனிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டாய்லெட் ட்ரைனிங் எப்படின்னா, நம்ம சாப்பாடு கொடுத்த உடனே இல்லை, கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி, கொடுத்த அப்புறம் ஒரு வாட்டி, குட்டியிலேருந்தே ஆரம்பிக்கணும். இதை குட்டியிலேருந்தே ஆரம்பிச்சிச்சின்னா அது ஒரு இடத்துல போகும், அந்த இடம் வந்து போகும்போது அதே இடத்துக்கு டெய்லி நம்ம அதே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் அந்த ப்ராக்டிஸ்லேயே எல்லாமே இதாகிடும், திருப்பி அந்த ஒரே இடத்துக்கு அந்த ஒரே இடத்துல போகிற மாதிரியே அது பழகிக்கும். ஸோ நம்ம கமாண்டும் சொல்லணும், இந்த பாத்ரூம் போ, ரெஸ்ட் ரூம் போ, சுச்சு போ, அந்த மாதிரி சொன்னால் அது அது கேட்டு, ஸோ அது பழகி பழகி அது சொன்ன போது போயிடும். சரி, என்னென்ன பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஸோ நீங்கள் செஞ்சு காமிக்கிறீங்களா? யா ஷூர், நான் செஞ்சு காட்டுறேன். குட் கேர்ள், கே வாஸ் ஸ்பீக் குட். ஸ்ரீனிவாஸ், நீங்கள் இப்போது வந்து பயிற்சி வந்து கொடுத்தீங்க, நானும் அதை பார்த்து ரொம்ப அழகாக பண்ணிச்சு. ஹைஃபை, ஷேக்கன், சிட்டு, ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சுது. சரி, இது வந்து எவ்வளோ நாட்களுக்குள்ளே அது கற்றுக்குச்சு? நான் வந்து 65 days ஆரம்பித்தேன், ஒரு 1.5 months டெய்லி டெய்லி ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைனிங் ஆரம்பிப்பேன், சிட் ஆரம்பித்தேன், அதுக்கப்புறமா லை டவுன், அதுக்கப்புறமா ஸ்டாண்ட். ஒவ்வொன்றா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று கற்றுக் கொடுத்துறோம், அது புரிஞ்சுக்கும், புரிஞ்சுட்டு அது பண்ணோம், அடுத்த காலத்து நாள் ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்ததை மறுபடியும் அந்த ஸ்கூல் பசங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி அதை ரிவைஸ் பண்ணிட்டு இப்போ புதுசாக இன்னொன்று. ஸோ அதுக்கடுத்து மூணு கமாண்ட்னா மூணு கமாண்டியும் அடுத்து இந்த மாதிரி டெய்லி ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 1.5 months எல்லாமே பண்ணிடுச்சு அது. ஸோ நம்ம இப்போ வரைக்கும் நான் டெய்லி சொல்லிகிட்டே தான் இருப்பேன், எப்போல்லாம் போகிறோமோ இந்த சாப்பாடு கொடுக்குறத எல்லாருமே அப்படியே வச்சுருவாங்கல்ல, நான் அப்படி பண்ணாமல் சாப்பாடு கொடுக்கும் போதெல்லாம் ட்ரெயின் பண்ணி தான் கொடுப்பேன் சும்மா. ஓ, அதுக்கு பிடிச்சது வந்து விரும்பி சாப்பிடும்போது ஒரு ட்ரைனிங்கை நம்ம அந்த நேரத்தில் ஒரு பயிற்சியை கொடுத்து அது எடுத்துக்குது. ஆமாம், அது எடுத்துக்கும், அது எடுத்துட்டு அது அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ நான் வந்து வீட்லேயே தான் ட்ரெயின் பண்ணேன், நான் ட்ரெய்னரும் கிடையாது. இது உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம்தான், எந்த ஒரு பயிற்சியாளரும் இல்லாமல் நீங்கள் முதல் முறையாக ஒரு செல்லப்பிராணியை வாங்கியிருக்கீங்க, முதல் முறையாக வளர்க்கும் போதே இது வந்து ஒரு பெரிய இதுவாக தான் இருக்குது. நிஜமாக கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நம்ம செல்லப்பிராணியை அந்த உங்களோட செல்லக்குட்டி இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ஒதுக்குவீங்க அதை பார்த்துக்கிறதுக்காக? அதை பார்த்துக்கிறதுக்காக நம்ம ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கே 2 hours கண்டிப்பாக ஒதுக்கி ஆகணும், 2 to 3 hours அவளுக்குனேன்னு சொல்லிட்டு. அவளுக்குனேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் பண்ணுறதுக்கு, அது குட்டியிலேருந்து சொல்கிறேன், அது வளர வளர அது பழகிக்கும் நம்மளோடையே இருந்து. அந்த குட்டியில் ட்ரெயின் பண்ணுறது அது எல்லாத்துக்குமே ஒரு 3 hours டெய்லி 3 hours தான். நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் அது உட்காந்து ட்ரெயின் பண்ணணும், அவ்வளோதான். சாப்பிடும்போது சொல்லி கொடுத்தா வந்து புரிஞ்சுக்கும், பிடிச்சிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க நீங்கள். அந்த மாதிரி என்னென்ன வேறு என்னென்ன வேலைகள்லாம் பண்ணும்போது நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க? இந்த பொம்மை கையில் வச்சுருப்பேன். பொம்மை அதில் அதுக்கு பிடிச்சது, அதுக்கு பிடிச்சது ஏதாவது நம்மக்கிட்ட வேணும்னா நான் அந்த கமெண்ட் சொன்னேன்னா அதை ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்கணும். நம்ம அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த எப்படி எப்படி பண்ணோன்னு அது வீடியோஸ் அது இதுன்னு பார்த்து நான் சொல்லி கொடுத்தேன், சொல்லி கொடுத்து அதுவும் பண்ணுச்சு. ஸோ அதுக்கு பிடிச்சது ஏதாவது இந்த பொம்மை, ஃபுட்டு, கேரட், மாங்காலாம் கொடுத்துருக்கேன் நான். ஸோ அது எல்லாமே வச்சு தான் நான் ட்ரெயின் பண்ணேன். பொதுவாகவே வந்து நம்ம செல்லப்பிராணி வந்து அசைவம் சைவம் சாப்பிடும், ஆனால் காய்கறி சாப்பிடும் ஒரு செல்லப்பிராணி அப்படிங்கிறதே இன்றைக்கி தான் எனக்கு தெரியும். அது எப்படி அந்த பழக்கம் வந்துச்சு, காய்கறி சாப்பிட்றது, கேரட் அதெல்லாம்? ஆக்சுவலாக அதுக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு நடுவில். ஸோ அதை நான் பார்க்கும்போது கேரட், பீன்ஸ், இந்த மாதிரி என்ரிச் ஃபுட்ஸ்லாம் கொடுக்கலான்னு போட்டிருந்தது, பீட்ரூட் எல்லாமே சாப்பிடும், அது எல்லாமே கொடுக்கலாம், நல்லது. இதெல்லாம் விரும்புமா ஃபர்ஸ்ட்டு அந்த செல்லப்பிராணி வந்து விரும்பி சாப்பிடும்? நல்லா சாப்பிடும், சின்ன வயசுலேருந்து நான் கொடுத்து கொடுத்து பழகிட்டேன், அதனால அது நல்லாவே சாப்பிடும். அது கேரட், பீன்ஸ், இந்த க்ரன்ச்சியாக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா சாப்பிடும். ஓ, இந்த வகையான செல்லப்பிராணி மட்டும்தான் காய்கறி சாப்பிடுமா, இல்லை எதுக்கு கொடுத்தாலும் சாப்பிடும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் எதுக்கு கொடுத்தாலும் சாப்பிடும் தான் நான் நினைக்கிறேன், எல்லாமே நம்ம சின்ன வயசுலேருந்து கொண்டு வளர்க்கறது தான், வளர்க்கறது தான். ஸோ நான்வெஜ்ஜும் நல்லா சாப்பிடும், வெஜ்ஜும் நல்லா தான் சாப்பிடும், அதுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாவே சாப்பிடும். உண்மையாகவே இந்த கற்றுப்பழகு நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் எப்படிலாம் பயிற்சி கொடுத்து பழக்கணும் ஒரு செல்லப்பிராணியை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவும் சொன்னீங்க, நிறைய விஷயங்களும் நிறைய பேருக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. மக்கள் வணக்கம். சொல்லுங்க, எப்படி எப்படி எல்லாம் நாய்க்கு பராமரிப்பு நீங்க எப்படி எப்படி எல்லாம் பண்றீங்க? நல்ல கேள்விமா. இது முக்கியமா இந்த நோயின் பெயர்
உண்ணி காய்ச்சல் எனப்படும் எல்ரிச்சியா கேனிஸ் எனப்படும் ஒரு வெக்டர் பான் டிசீஸ் தொத்து நோய் கிருமிகளால் வரக்கூடிய ஒரு வியாதி, மிகவும் மோசமான வியாதி. இதுக்கு உஷ்ணத்தை இன்னைக்கு பார்க்கும்போது 104.2 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்தது. இப்படியே விட்டால் மூக்கிலிருந்து ரத்தம் வடிய ஆரம்பித்து விடும். இது மிகவும் மோசமான வியாதி. இதை நாங்கள் ஒரு லேபரேட்டரி டெஸ்டின் மூலம் இதை கண்டறிகிறோம். இந்த அதிக உஷ்ணம், உடம்பு தளர்ந்து போதல், பசியின்மை, சுத்தமாக சாப்பிடாமல் இருப்பது போன்றவைகள் எல்லாம் உள்ளது. என்னம்மா என்ன பண்ணுது? வாந்தி தண்ணியாக எடுக்கிறது, சீதபேதி மாதிரி போகிறது, சாப்பிடுவதே இல்லை. அவ்வளவு செல்லமாக வளர்த்த அவர்கள் பிராணிக்கு சாப்பிட முடியவில்லை என்றால் அவர்களுக்கு கண்ணீர் தான் வருகிறது. இதற்கு நல்ல மருந்துகள் உண்டு. முதலாவது இதனுடைய வியாதி எப்படி என்பதை டெஸ்ட் பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு டெஸ்ட் கிட் இருக்கிறது, பிற்பாடு காண்பிக்கிறேன். வந்தால் அதற்குரிய மாத்திரைகள் உண்டு, மருந்துகள் உண்டு. டாக்ஸி சைக்ளின் எனப்படும் இன்ஜெக்ஷன் சில சமயம் சில நாய்களுக்கு இது வந்து 3 அல்லது 4 பாட்டில்கள் போட வேண்டியது இருக்கும். நல்லவேளை கடவுள் புண்ணியத்தில் இதற்கு 1 பாட்டில் போதும். இந்த டாக்ஸி சைக்ளின் ஒரு பாட்டில் விலையே 500 ரூபாய். அதன் கூட பேண்டாப்ரோசோல் போட வேண்டும், விட்டமின் சி போட வேண்டும், நியூரோகைண்ட் போட வேண்டும், மற்றும் அந்த வாந்தி வராமல் தடுப்பதற்கு வாமிகைண்ட் போட வேண்டும், அந்த சீதபேதி போவதற்கு மெட்ரோஜில் போட வேண்டும். இந்த மருந்துகளெல்லாம் போட்டால்தான் இதை காப்பாற்ற முடியும். மட்டுமல்ல, இவைகளுக்கு 1 வாரத்திற்கு அதற்கு தேவையான மாத்திரைகளை கொடுக்க வேண்டும். டாக்ஸி சைக்ளின் மற்றும் பேண்டாப்ரோசால் மாத்திரைகளை காலை 1 மாலை 1 விதம் கொடுத்தால்தான் இந்த வியாதியிலிருந்து இதை காப்பாற்ற முடியும். அதே போல் அந்த 5 நாட்களுக்கு அந்த மாத்திரை கொடுத்து முடித்துட்ட பிறகு கொண்டு வந்து அவர்களை செக் பண்ணி விட்டால் போதும். சரி, இது வராமல் எப்படி இப்படிலாம்? நல்ல கேள்வி. நாய்கள் மேல் உண்ணி வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது வராமல் தடுப்பதற்கு நம்முடைய செல்லப்பிராணிகள் மீது உண்ணி எனப்படும் இந்த நுண்ணுயிர் கிருமிகள் இல்லாமல் பார்த்து கொள்வது மிக 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 அவசியம். அவர்களை தடுப்பதற்கு 3 வழிகள் உள்ளது. 1, இந்த மேலே போடப்படும் பிப்ரினில் எனப்படும் ஸ்ப்ரே. இதை தினமும் 1 தடவை ஸ்ப்ரே பண்ணி கொண்டு வந்தால் இது காப்பாற்றப்படும். மட்டுமல்லாமல் பிப்ரோனில் ஸ்பாட்டான் என்று ஒரு டிராப்ஸ் இருக்கிறது. இந்த டிராப்ஸை எடுத்து பீய்த்து விட்டு இந்த இடங்களில் சிறிது முடியை எடுத்து இதன் மேல் போட்டால் போதும். இந்த உண்ணி 2 முதல் 3 மாதங்களுக்கு வராது. அதைவிட லேட்டஸ்ட் ஒன்று வந்திருக்கிறது. இது வெளிநாட்டு மாத்திரை, சிம்பாரிக்கா என்று பெயர். இந்த மாத்திரை 1 மாத்திரை போட்டால் போதும் உடம்பில் இருக்கிற அரிப்பு, உண்ணி போன்ற எல்லா காரியங்களையும் தெளிவுபடுத்திவிடும். இது சம்பந்தமான வேற என்னென்ன நோய்கள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு? அனப்ளாஸ்மாசிஸ் என்ற நோயும் வரும். எப்படி கொசு, குறிப்பிட்ட கொசு கடித்தால் நமக்கு மலேரியா வருகிறதோ அந்த மாதிரி அனப்ளாஸ்மாசிஸ், இந்த மாதிரி எல்ரிச்சியா கெனேஸ் போன்ற வியாதிகள் எல்லாம் வருவதற்கு அதிக சாத்துக்கள் உண்டு. ஆகவே நான்
நமது செல்லப்பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால், எக்காரணத்தை கொண்டும் உங்கள் செல்லப்பிராணிகள் மீது உண்ணி வர அனுமதிக்காதீர்கள். நான் ஏற்கனவே செய்த அந்த மூன்று வகைகளில் ஏதாவது வரையோ அல்லது மூன்று வகைகளும் செய்து மட்டுமல்லாமல் உங்கள் நாயை தினமும் சீப்பால் சீவி விடுவதும், அதை 10 நாளைக்கு ஒரு தடவை குளிப்பாட்டுவதும், அவைகளுக்கு உண்ணி இல்லாமல் பார்த்து கொள்வதும் உங்களுடைய முக்கியமான கடமை. சரிங்க ஐயா. அப்புறம் இதில் தொடர்ந்து தொற்று வியாதிகள் அந்த மாதிரி வேற ஏதாவது இருக்கா? ஆமாம், இந்த மாதிரி இருக்கும்போது வேறு பிராணிகள், இந்த நாய் கூட இந்த பிராணிகள் கூட இருந்துச்சுன்னா அந்த இதை கடித்த உண்ணி அந்த நாய்களை கடித்தால் அவைகளுக்கும் வருவதற்கும் சாத்தியக்கூறு உண்டு. ஓ, ஒரு நாயிலிருந்து இன்னொரு நாய் கடிச்சாலும்? இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க நாய்களை வந்து பராமரிப்பாக வச்சுக்கணும், உண்ணியெல்லாம் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது நிறைய பேர் வந்து அது தெரியாமலே தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க. எப்படி உண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கா? இந்த மாதிரி உயர்ந்த காய்ச்சல், இந்த மூக்கிலிருந்து ரத்தம் வடிவது மற்றும் தூங்கம், லெத்தார்ஜிக் எனப்படும் சுறுசுறுப்பின்மை, பேதி, வாந்தி, பசியின்மை போன்ற காரியங்களை எல்லாம் இந்த உண்ணி காய்ச்சலுக்கான அறிகுறிகள். இதெல்லாம் எதுவுமே வராமல் நிறைய பெட்ஸுகள்லாம் கூட உண்ணிகள் இருக்கே, அப்போ அதுக்கு என்ன சொல்வீங்க? இன்னும் கொஞ்சம் விட்டாக்கா அந்த நாய்களுக்கும் அந்த செல்ல பிராணிகளுக்கும் இந்த காரியம் வருவதற்கு சாத்தியம் உண்டு. அது ஆரம்ப நிலையில இருக்கு. இது வந்து கொஞ்சம் முற்றிய நிலை. முற்றிய நிலை. நேற்றுதான் நல்ல காய்ச்சலா இருந்துச்சு. வீட்டிலே வச்சிருக்கிறாங்க. ஜரம் எவ்வளோன்னு பார்த்துட்டு தான் பயந்து போய் இங்கே எடுத்துகிட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். அதுக்கப்புறம் ஐயா கிட்ட வந்தேன். வந்ததும் 2 நாள் தான், அதுக்கு முன்ன நல்லா சாப்பிடணும். அந்த 2 நாளாக தான் வாமிட்டு இந்த மாதிரி ஆகிடும். ஓடி ஆடி விளையாடுறது கிடையாது, ஒரு மாதிரி சுறுசுறுப்பாக இருப்போம்மா. ஒரு கேட்டில் கையை வச்சாலுமே வேகமாக போவோம். அப்படியே அப்பட்டும் 2 நாளாக போகவே, அதனால தான் பயந்துட்டு கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை வந்து நம்ம பராமரிப்பு செக்கப் எடுத்துக்கணும்? சாதாரணமாக உங்களுடைய செல்லப்பிராணிகள் ஒரு 3-4 வயதுக்கு மேற்பட்டு மாதம் ஒரு முறை உங்கள் அருகில் உள்ள கால்நடை மருத்துவர்களை அணுகி ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னேன், இதற்காக ஒரு டெஸ்ட் கிட்டும் இருக்கிறது. அங்கு போய் கூட சந்தேகப்பட்டால் அந்த டெஸ்ட் கிட் போட்டு கூட செக் பண்ணி கொள்ளலாம்.